ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. முதல்ல ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறேன். தோழர் யாழநாதி அவர்கள் வந்து சொன்னார், மாமன்னன் திரைப்படத்துக்கு இது முதல் இருக்குதுன்னு சொல்லி. மாமன்னன் படம் ரிலீஸ் ஆகிட்டு ரிலீஸ் ஆன ஃபஸ்ட்டு ஷோ முடியும் போதே அதுக்கான விருதுகள் தந்துட்டாங்க. ஆனால் அதோட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, ஒரு முக்கியமான விஷயத்த நான் சொல்லணும். பெரியரும் பெருமாள் ரிலீஸ் ஆகிருந்துச்சு, படம் மக்களால் கொண்டாடப்பட்டுருக்கு. பெரியரும் பெருமாளுக்காக முதல் விருது எனக்கு கொடுக்குறாங்க. நியூஸ் 18ல் சிகரம் விருது, சிறந்த இயக்குநருக்கான விருது. என் வாழ்க்கையில் முதல் விருது அந்த மேடையில் நான் ஏறுறேன். இந்த மேடைக்கு முன்னாடி என் குடும்பம் சார்ந்தவர்களோ என் நண்பர்கள் சார்ந்தவர்களோ யாருமே இல்லை. ஏன்னா அவங்களை கூட்டிகிட்டு போகிற அளவுக்கு நான் இல்லை, பரபரப்பாக இருந்தேன். அந்த விருது எனக்கு வந்து ஃபஸ்ட் டைம் அந்த விருதை வாங்குறேன். பாரதி ராஜா சார் கொடுக்குறாரு. எனக்கு அது என்ன மாதிரியான, அந்த விருதை வாங்கும்போது என்ன மாதிரியான உணர்ச்சி எப்படி வெளிக்காட்டுன்னு கூட தெரில. என்ன ஃபஸ்ட்டு அவார்டு நான் வாங்கிட்டு திரும்பும்போது எங்கள் அப்பா மாதிரி உட்கார்ந்து இருந்தார் திரும்பான்னு. நான் முடிவு பண்ணலை, அவர் வந்து பார்வையாளராக விருது கொடுக்கதாக வந்திருக்கார். நான் விருது வாங்கிட்டு கீழே போகும்போது என் காலு நீராவட்ட தான் போச்சு, என் கை இந்த விருதை கொண்டு அவர் கையில் தான் கொடுத்துச்சு. என் வாழ்க்கையில் மிகச்சிறந்த புகைப்படமாக நான் நினைக்கிறது அந்த முதல் விருதை நான் அவர்கிட்ட தான் கொடுத்தேன். அதை வாங்கிட்டு கொண்டு போய் அப்படியே கொண்டு அவர் கையில் கொடுத்தேன். அந்த விருதை அவர் வாங்கி என்னை அணைச்சிக்கிட்டாரு. அதுதான் என் வாழ்க்கையோட மிகச்சிறந்த தருணம், மிகச்சிறந்த ஒரு விருதாக நினைக்கிறேன். அந்த விருதுக்கு அந்த மதிப்பு வந்துடுச்சு அந்த நேரத்தில். அதனால் அது என் வாழ்க்கையில் அதுதான் முதல் விருது. அந்த விருதை நான் கொடுத்தது அண்ணன் திருமாவர்களிடம் தான். நான் ரொம்ப எமோஷ்னலான பையன், நான் நிறைய பேசுனா அது எந்த ரூட்டில் போகிறேன்னு எனக்கு தெரியாது. அதனால் நான் கொஞ்சம் கண்ட்ரோலாக பேசிக்கிறேன். பொதுவாக நான் இந்த விருது மேடை உருவாக்கப்பட்ட விதம், இந்த விருது மேடை உருவாக்கப்பட்ட காரணம், இந்த விருது மேடையில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கான காரணம் எல்லாத்தையும் வியந்து பார்த்து இங்கே இருக்கிற அத்தனை பேர்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். முதல்ல விருது பெற்றவர்களுக்கும் நன்றி.